தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் கூலி படத்தின் டீசர் அண்மையில் வெளியிடப்பட்டது. தங்கமகன் படப்பாடலான வா வா பக்கம் வா பாடலின் இசை கூலி டீசருக்காக பயன்படுத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பாக சன் பிக்சர்ஸுக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பினார். வா வா பக்கம் வா பாடலின் உரிமை என்னிடத்தில் உள்ளது, முறையான அனுமதி பெறாமல் பயன்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என நோட்டீஸில் இளையராஜா கூறியிருந்தார். இந்நிலையில் வேட்டையின் படப்பிடிப்புக்காக மும்பை சென்றிருந்த ரஜினிகாந்த் சென்னை திரும்பினார். இளையராஜா கிளப்பிய காப்பிரைட் பிரச்சினை குறித்து கேட்டபோது, இந்த கேள்வியை என்கிட்ட கேட்கிறீங்களே என்பது போல ரிப்போர்ட்டர்களை ரஜினி பார்த்தார். அது இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் உள்ள பிரச்சினை, அதை ப்ரொடியூசர் பார்த்துப்பார் என கூறிவிட்டு சென்றார். சார் வணக்கம் சார், கூலி படத்தோட வரவேற்பு டீசர் வெளியான வரவேற்பு எப்படி இருக்கு சார்? சார் அந்த இளையராஜா வந்து காப்பிரைட் கொடுத்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, இது எப்படி பாக்குறீங்க சார்? சார் அடுத்து சார் உங்களை மும்பை பயணம் ஷூட்டிங் வந்து இப்போ அடுத்த கடத்த பட திரைப்படம் வந்து வெளியாடுறது எத்தனை நாட்கள் இருக்கும்? இல்லை சார், அடுத்து இப்போ 171 படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, இதை கூட வேலைகள் முடிஞ்சு எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைச்சது சார்? எவ்வளோ போயிருக்கு சார்? எவ்வளோ போயிருக்கு சார் படம்? ஒரு 80%. ஓகே சார், ஓகே, நன்றி சார்.